சிவஸ் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சிருப்பானா அது பாகுபலி தான். ஸோ அந்த பாகுபலியோட ரெக்கார்டை யாரா உடைக்கிறது அப்படின்னு இருக்கப்போ ஒரு எல்லாருக்குமே வந்து காதில் நெய்யை ஊத்துன மாதிரி வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்திரன் 2.0 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட். எந்திரன் 2.0 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே வந்து இன்டர்நெட்டில் வந்து அதுதான் வந்து வைரல் டாப்பிக்காக இருந்தது. ஸோ இதுக்கடையில் வந்து இன்றைக்கி எந்திரன் 2.0 படம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டீசரில் வந்து முதல் விஷயம் சொல்லணும் என்னென்னா, இது வரைக்கும் இந்திய சினிமாவிலே வந்து வெளிவந்த டீசர்கள்லேயே வந்து வெறும் 4 நிமிஷத்தில் 20,000 வியூஸை பெற்ற ஒரே டீசர் இது தான். ஸோ அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெக்கார்டாக ஆகிருச்சு. இது தவிர வந்து வேற என்ன விஷயம் அப்படி இருக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டீசரில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைகா ப்ரொடக்ஷன் சிம்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லைகா ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ நாள் வந்து க்ரீன் கலர் சிம்பிள் தான் வச்சுருந்தாங்க, பட் இந்த படத்துக்காக பிரத்யோகமாக வந்து பார்த்துக்கினீங்கன்னா சில்வர் கலரில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே வந்து விளங்குது இந்த படத்துடைய ப்ராஜெக்ட் எவல்யூஷன் வந்து ப்ராஜெக்ட் எவல்யூஷன் டீம் வந்து எவ்வளோ இறங்கி பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு மாதிரியான ஒரு பறவை வந்து வந்து ஒரு டவரை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் 2.0 கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ சிக்னல்ஸால் வந்து பறவைகள் வந்து ரொம்ப சாகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அந்த அதை மையமாக வச்சு எடுத்த ஒரு படம் தான் இது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கவனிக்காமல் விடக்கூடிய ஒரு விஷயம் தான், அந்த சிக்னல் டவரில் வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி தொங்கிட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கண்ணாடி வந்து கீழே விழுகும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருவேளை அக்ஷய்குமாரோட கேரக்டராக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் வந்து நமக்குள்ளே வருது. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து மொதல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் வந்து சிட்டி ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வெப்பன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து சிட்டியுடைய ரோபோ சிட்டியுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுறதா வந்து டாக்டர் வசீகரன் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியுடைய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு ரோபோட் கூட வந்து கம்பேர் பண்ணிக்க ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. பட் இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதில் கால் ஷூலேருந்து அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம சங்கர் சார். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சிட்டின்னு சொல்லி அதில் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டேக் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிசெஃப் மாதிரியான ஒரு போர்ட் இருக்கும். ஸோ இது இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷனை வந்து காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திரன் பார்ட் ஒன்ல வந்து இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்திரன் பார்ட் ஒன்ல ஃபுல்லாக வந்து சிட்டி ரோபோக்கு வந்து சங்கர் சார் வந்து கண்ணாடியே வந்து போட்டிருப்பாரு. அது காரணம் என்னன்னா வந்து பட்ஜெட் 130 கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட் ஒதுக்காததுனால வந்து இந்திரன் படத்தில் வந்து சிட்டி ரோபோட்டுடைய கண்ணை வந்து யாராலையுமே வந்து கிராஃபிக் பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த பாட்டில் வந்து அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வரைக்கும் வந்து தமிழ் படங்களில் ஒரு சில படங்களை வந்து நாம் வந்து ஹாலிவுட் படத்துக்கு இணையான படங்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு படம் தான் இது, ஒரு ஹாலிவுட் படம் தான். ஏன்னா ஒரு கிரவுண்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் பார்ட் 3 படத்தில் அயன்மேன் ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு அயன்மேன் ஆமரை உருவாக்குற மாதிரி எல்லா மொபைல் ஃபோனும் சுற்றி இருக்கவங்களோட மொபைல் ஃபோன்லாம் சேர்ந்து வந்து நிறைய ட்ரான்ஸை வந்து உருவாக்கி சிட்டி ரோபோட் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் 1ல வந்த மாதிரி அவரும் வந்து எல்லா கன்ஸையும் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஒரு வட்ட வடிவில் வந்து சுட்டு தள்ளுவார். ஸோ அதை பார்க்கும்போதே வந்து வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் இந்திரன் படத்துலேயே வந்து ரொம்ப இந்திரன் 2.0 படத்துலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈகல் தான். ஸோ அந்த ஈகலை வந்து வேறு லெவலில் வந்து இவங்க கிராஃபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈகலில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஈகல் மாதிரியே வந்து பண்ணால் வந்து அந்த கிராஃபிக் வந்து ரொம்ப மொக்கையாயிருங்கிறதுனால செல்ஃபோனால் உருவான ஒரு ஈகல் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக வந்து செதில் செதிலாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த டீசரை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் அது பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்து இவால்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடையில் வந்து நிறைய வந்து நோக்கியா லூமியாவுடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும், நம்ம சரவணா ஸ்டோர்ஸுடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் மற்றும் பிஸ்னஸ் ப்ரொமோஷனையும் வந்து சங்கர் சார் ஒரு சின்ன டைம் லைனுக்குள்ளே வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி காட்டியிருக்காரு. அதை நீங்கள் உன்னிச்சு காமிச்சிங்கன்னா புரியும். ஸோ ஒத்து மொத்தமாக இந்திரன் 2.0 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேட்டர் படத்துக்கு இணையாக அதாவது டெர்மினேட்டருடைய சாதனையே வந்து இந்த படம் வந்து முறியடிக்கும்ன்றதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரவுண்ட் சீன் தான். ஸோ அந்த கிரவுண்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகலை வந்து இவங்க கேட்ச் பண்ணுறதுக்காக இந்திரன் நம்ம சிட்டி ரோபோட் எல்லாமே சேர்ந்து ஒரு கூடு மாதிரி அமைச்சு வந்து அதில் கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே வந்து நமக்கு அவெஞ்சர்ஸ் படத்துடைய ஒரு சில சீன்ஸ் வந்து ஞாபகம் வருது. ஏன் அது ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்னிக்கல் ஒர்க் இணையாக வந்து இந்த டெக்னிக்கல் ஒர்க் வந்து இருக்கிறது தான் ஒரே ஒரு காரணம். ரெண்டாவது சிட்டியுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மேனரிசம் லுக்கு, கடைசியாக வந்து குக்குன்னு சத்தம் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவல். ஸோ இத்தனை வருஷம் தலைவர் விட்டதை வந்து ஒரே படத்தில் பிடிப்பார் அப்படிங்கிறதுல வந்து வேறு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஸோ இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்கிறது டீசர்லேயே வந்து விளங்குது. ஸோ இந்த டீசரில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ நான் ஆரம்பித்து இந்த 5 நிமிஷத்தில் கூட வந்து இன்னும் 20,000 வியூஸ் வந்து கூடிருச்சு.
ஸோ அந்த அளவுக்கு வந்து டீசர் வந்து எக்கச்சக்கமாக பரவிட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்தி டீசர் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அக்ஷய்குமாருக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னும் அந்த டீசரை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் நிறைய அப்டேட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சினிமா பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.